ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் விஆர் வாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை விஷயமா சிவகாசி வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஆரஞ்ச் டிராவல்ஸ் தான் புக் பண்ணியிருக்கோம். கோயம்பேட்டிலேருந்து சிவகாசிக்கு பஸ்ஸில் போகிறோம். ஸோ வந்து நான் அடுத்தது கோயம்பேட்டில் போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். Filling my mind with these images, yeah. And it's the way that you look at me makes me feel like I can't breathe. It ain't right, right, right. It ain't right, right, right. It ain't right. Oh no. Actually வந்து பாத்தீனா இப்ப போர்டிங் பாயிண்ட்க்கு ஆல்ரெடி அங்க ஒரு யூடியூபர் வந்திருக்காரு. ஹாதி டுடே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய யூடியூப் சேனல். அவரை மீட் பண்ணதாக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அவருடைய ஷூட்டுக்கு நான் கேமராவை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஐ மீன் கேமராமேனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவருடைய சேனலுக்காக தான் இப்போ போகிறோம் ஷூட்டுக்காக. அவருடைய சேனல் ஷூட்டுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே மற்ற டீட்டெயிலாம் பேசிக்கலாம் அங்கே. ஹே காய்ஸ், நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நான் சொன்னேன் அப்துல் ஹாதி அவர் தான். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் சிவகாசி போயிட்டுருக்கோம். ஆரஞ்ச் பஸ் வந்து சார், பஸ் பஸ்ஸு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 8:50 ஆகுது, 9 மணிக்கு வருதான். 9:30 வந்து வண்டி எடுக்கிறாங்க. ஓகே, அந்த உள்ளே போயிட்டு வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கு? அதை நான் சொல்லிடுறேன். சர்ப்ரைஸாக வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு அதெல்லாம் மீதியெல்லாம் காமிச்சிடுறேன். சரி, பஸ் வரட்டும், பஸ் வந்த பிறகு நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். வாங்க, ஆரஞ்ச் டிராவல்ஸுடைய லான்ச் இருக்குங்க. வாங்க, லான்ச் எப்படி இருக்கும் போய் பார்ப்போம். வாங்க, உள்ளே போய் லான்ச் பண்ணுங்க. லைட்டிங் சுத்தமாக இல்லை. சுத்தமாக இல்லையா? நம்ம போற ஆரஞ்ச் டிராவல்ஸ் எதுன்னு தெரியல, வாங்க பாப்போம். 2025. இல்ல 2025 லாஸ்டா இருக்கு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். 2025 அது இருக்கு பாருங்க. வாங்க, ஓபன் பண்ணிருக்காங்களா? உள்ள கேபின்லாம் எப்படி இருக்கு சுத்தி பார்ப்போம். வாங்க, இதாங்க ஐஸ் நம்ம பஸ் பாருங்க. 9626 நம்பர் தான் இதுதான் வந்து நம்ம பஸ், போப்பர் பஸ். அப்துல்லாங்க நம்ம சீட்டு பார்த்துக்குங்க, வேற லெவலுக்கு இது பஸ். அப்பாடா, ரெண்டு பேரும் ஏறிக்கு நல்லா நிம்மதியாக கால் நட்டி படுத்துட்டோம். நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. ஆரஞ்ச் டிராவல்ஸ்னா ஆரஞ்ச் டிராவல்ஸ் தான், வேற லெவல் இருக்கு பார்த்தீங்களா. வெச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி, ஆக்சுவலாக புதுசானு தெரியல, பட் ஆனால் பேக்கிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே எப்படின்னு இருக்குன்னு தெரியல, மேபி நான் உங்களுக்கு ரிவ்யூ வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன். மற்றபடி வந்து பெட்டாக இருக்கட்டும், டிவி கொடுத்துருக்காங்க. டிவி வந்து இருக்கா இல்லையான்றது போனால் தான் தெரியும். அதே மாதிரி ஏசியுடைய ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. சும்மா ஜில்லு, நம்ம சம்ம ஜில்லுன்ற கூட வாட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க கைஸ். வாட்டர் பாட்டில் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. பார்ப்போம், போனால் தான் தெரியும். நாளைக்கு அங்கே ரீச் ஆகிட்டு நடுவில் எங்கேயாவது நிறுத்துவாங்க. நடுவில் எங்கேயாவது பிரேக் இருக்கும், அப்போ நான் உங்களை சந்திக்கிறேன். நடுவில் எங்கேயாவது நிறுத்துவாங்க, அங்கே நிறுத்தும் போது நான் உங்களை பார்க்குறேன். மற்றபடி வந்து அப்படியே ஒரு தூக்கத்தோனை போடுவோம். போட்டுட்டு நாளைக்கு காலையில் சிவகாசியில் போய் ஒரே பட்டாசு தான், பட்டாசு வெடிக்க விடுறோம். ஒரே பட்டாசு வெடி வெடி வெடிக்க போகுது நாளைக்கு. சிவகாசியே வேறு லெவலில் மாறப்போகுது. வாங்க காய்ஸ், போய் பார்ப்போம், போய் பார்க்கலாம். ஹே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து பஸ்ஸு கிளம்பிடுச்சு. ஒரே டிராஃபிக்காக இருக்குது வெளியில் பாருங்களேன். எந்த ரூட்டில் போகிறாங்கன்னு தெரியல, மேபி எந்த ரூட்டில் போகிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டிலேருந்து இப்போ நம்ம பூந்தமல்லி ஹைவே டச் பண்ணிட்டோம். ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள், அதான் ரோகிணி தேட்டர். இன்னும் ரோகிணி தேட்டரில் அந்தளவு போட்டு மேலே ஒரு ஷோ போயிட்டுருக்கு நினைக்கிறேன். ரோகிணி தேட்டர் கிராஸ் பண்ணியாச்சு கைஸ். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போரூர் ஹைவே நம்ம டச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தாம்பரம், அதாவது பெருங்குளத்தூர் கிராஸ் பண்ண உடனே உங்களை கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். குட் மார்னிங் காய்ஸ்,
கோப்ரோவில் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள இருக்குது. இன்னும் ஃபுல்லாக பட்டாசு ஃபேக்ட்ரி தான் இருக்குது. இன்னும் போக போக பட்டாசு கடைங்க நிறைய வர ஆரம்பிச்சு. ஸோ அப்படி போய் ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. ஹாய் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ. பஸ்ஸுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கு? பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பமாக இருந்தது. நல்லா படுத்து தூங்கினேன். லாஸ்ட் பஸ் தான் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் சிவகாசி ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஐயோ ஏன் கேட்குறீங்க? அந்த கால பொறுமை. ஒரு லாஸ்ட்டு சிவகாசி ட்ராவல் பண்ண பஸ்ஸுனால் தூக்கமே இல்லை. அது வந்து ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. பஸ் பொறுத்த வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. 100% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிவகாசி போய் ரீச் ஆகிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பட்டாசுன்னு சொல்லிட்டு சிவகாசி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு டீயை போட்டு பட்டாசு வெடிக்கிறது ரெடி ஆகணும். நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. என்ன ப்ரோ டீ ஒன்று அடிச்சிங்க? எப்படி இருந்தது டீ? வேற லெவலில் இருந்தது. வேற லெவலா? ரொம்ப ப்ரொஃபஷனாக இருந்துச்சு. சரி ஓகே, அவங்க கூப்பிட்றாங்க, அப்படியே போய்ட்டு அங்கே கண்ட்ரி பண்ணலாம் வாங்க. இது எந்த கடை? ஆ ஓகே ஓகே. ஆ சரி, ஆனால் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஆ சரி சரி சரி. ஹே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் பேக்கர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ஷூட் தப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்ததில் செம்ம டயர்டாக இருக்குது. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபுல் டயர்டு. ஆமாம், ஃபுல் டயர்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்ததான் நாங்கள் அந்த ஷூட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். அந்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதோடு இந்த விலாக் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.